பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று காலை நடக்கிறதான மூன்று ஆராதனை இருக்குது. மார்னிங் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. எல்லோரும் வந்து பங்கு பெறுங்க. அது மாத்திரமில்லை, ஈவினிங் 6 o'clockுக்கு நம்மளுக்கு ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்கிறது. அதில் வந்து பங்கு பெறுங்கள். குடும்பமாக இருந்தாலும், தனியாக இருந்தாலும், பேச்சுலராக இருந்தாலும், இல்லைன்னா சூழ்நிமித்தமாக தனியாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஈவினிங் 6 o'clock வாருங்கள். காலையில் நடக்கிற ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளை வீட்டில் மாட்டம் இருக்காதிங்க. ஆமே, கண்டிப்பாக ஒரு சர்வீஸில் ஆகியும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஸோ ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். புதியவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ஆலயத்துக்கு வருகிற அநேகர் அழைத்து கொண்டு வாருங்கள். அநேகருக்கு நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் பலன் அடைவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. மற்றவர்கள் எங்கெங்கே ஆலயத்துக்கு போகிறீங்களோ உங்கள் சபைகளுக்கு கண்டிப்பாக போங்க. அங்கே போய் கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை பார்க்க போங்க. நிச்சயமாக கர்த்தர் தென்படுவார். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், டியூட்டரனமி சாப்டர் 28 வேர்ஸ் 1:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஸோ இந்த வார்த்தை மட்டும் நிறைய பேர் படிப்போம், உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆனால் எப்போ மேன்மையாக வைப்பார்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. முதல் காரியம், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானான். ஸோ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். ஹல்லேலூயா. வேறு அந்த மேன்மையை மட்டும் எடுத்துக்காதீங்க, இதை செஞ்சாதான் இது மேன்மை. ஹல்லேலூயா. அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து விளம்பரம் பெருசாக இருக்கும், ஃப்ரீ 100% 50% ஆஃபர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. சரியா, 50% ஆஃபர், பை ஒன் டேக் டூ அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே வந்து கண்டிஷன் சப்ளைன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இது, மேன்மையாக வைப்பார், கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன் மேலே போய் பாருங்கள். ஹல்லேலூயா. ஸோ அது மாதிரி செஞ்சால் நிச்சயமாக ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களை மேன்மையை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மையை வைப்பார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் கர்த்தாவே, உலகம் முழுவதும் நடக்கிறதான கர்த்தாவே, ஆராதனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா ஆறுதல் தேவோட பிரசனம், தேவோட வார்த்தையே ஆண்டவரே ஜனங்கள் உணர உதவி செய்யுங்க. அதை கேட்கவும் அதில் கர்த்தாவே அந்த வார்த்தையின்படி நடக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு மேன்மையாக வைங்க ஆண்ட கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இதனாலே கர்த்தாவை வெளியே போகும் பொழுது, வரும் பொழுது ஆண்டவரே, ஆராதனைக்கு வரும் பொழுது, போகும் பொழுது அவளுடைய பிரயாணம் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். ஆண்ட கர்த்தா எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது. இதனால் குடும்பமாக அவள் சந்தோஷமாக இருக்கிற நாளாக இது நாள் இருக்கட்டும். குடும்பமாக கர்த்தாவே ஆண்ட அந்த சந்தோஷமாக இருந்து இந்த நாளை கர்த்தாவே அவள் கர்த்தா உங்களுடைய சமூகத்திலையும் வீட்டிலையும் அவள் கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே அவளுக்கு கர்த்த நேரத்தை செலவு செய்ய நீர் உதவி செய்ய விடமா செபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவர்கள் ஆண்டவரே அந்த இடத்துல கர்த்தாவே ஆலயம் இல்லாதபடி இருக்கலாம், ஆனாலும் இந்த நாளில் ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகள் அன்றைக்கு தாவே யூடியூப் வழியாக பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளையோட வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற விடமா செபிக்கிறேன். எல்லா ஊழியர்கள் நல்ல சுகத்தை கொடுங்க. இதனால் ஆராதனை நின்று ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தரை வார்த்தை கொடுக்கவும் எல்லா ஊழியர்களுக்கு அந்த பலனை தர விடமா செபிக்கிறேன். அவளை மேன்மையாக வைங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கு பெறுவார் என்றால் அவர்களையும் பலப்படுத்துங்கப்பா, அவர்களை தைரியப்படுத்துங்க. அதை ஜீவனையத்தாவை காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இதனால் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டகத்தாவை, இதனால் கத்தாவை எஸ்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியங்களுக்கு கத்தாவை ஜெபிக்கக்கூடிய அநேக ஆட்களை எழுப்புவீராக, அநேக தாங்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புவீராக, அநேக இந்த நாளிலே எழும்பட்டும் அப்பா. இதனால் வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக நேரடியாகவும், ஆண்டகத்தா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டகத்தாவை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையில் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பார்க்க நீர் உதவி செய்வனமா செபிக்கிறேன். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, எல்லா மனவேதனையும் எடுத்து போடுங்க. அன்றைய ஆராதனைக்கு வர எல்லா பிள்ளைகள் உற்சாகத்தோடு செல்ல உதவி செய்யுங்க. என் தேவன் தாமை ஒவ்வொரு பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தருங்க கூட இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கனால வீட்டில் இருக்காதிங்க, ஆலயத்துக்கு செல்லுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதனாலே கர்த்தருக்கென்று இந்த நாளே விசேஷ நாள் இது, அல்ல அதை அனுசரிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளெஸ் யூ.